எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ஏன்னா வந்து ரகுதாதா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து கிங்ஸ்லி மை என்னோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரி மையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் மணிசார் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்துன்னு ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடனாக சொன்னான், ஏய் மச்சான், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாச்சாரா பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினார். ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரமோஷன் மட்டும் நீ ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சாரு அப்படின்னா சரி சார் ஓகே. அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது, நல்ல படம் ஐடியான்னு. இது ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் பேக் அண்ட் ஹியர் வி ஆர். ஸோ அண்ட் ஐ இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள். நான் கொஞ்சம் பீட்டர் விடுவான் கண்டுக்காதீங்க. இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள் இன் வித்தவுட் மை ரைட்டிங் டீம் ஆனந்த் மனோஜ் அண்ட் நவீன் அண்ட் மை டெக்னிக்கல் டீம் டிஓபி யாமினி யக்னமூர்த்தி எடிட்டர் டிஎஸ் சுரேஷ் சவுண்ட் டிசைனர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பூர்ணிமா காஸ்டியூம் டிசைனர். Am I forgetting someone? இல்ல இல்ல ப்ரொடக்ஷன் டிசைனர் ராம்சரன், சாரி ஐ ஃபர்காட், சாரி ஆர்ட் டைரக்டர் அவர் தான். ஸோ ஸ்ட்ராங் டீம். இந்த படம் பண்ணால் இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது, எக்ஸப்ட் ஃபார் கப்பிள் ஆஃப் பீப்புள். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணால் சொல்லாங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங். வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் came together and did such a fantastic job led by Kirti Suresh, MS Bhaskar sir, avaru illa ninga avaru, I think he's busy, Devadarshini ma'am, and of course my good friend Ravindra Vijay. illa avangala friends avaral dhaan kai thattranga kandukadinga ninga. So anyway, I want to keep it short. Thank you so much for making this happen, Abhishek, and of course இது நான் சொல்லலாம் வந்து நான் வந்து சத்தியமாக அல்கோ டு ஹெல். இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒருத்தர் என்னை கூட்டின்னு போனார், என்னடா நீ பெங்களூர் தான் இருக்கேன் எனக்கு தெரியாது. ஆமாம் தலை, நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா, என்ன ஹொம்பளை ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம் நம்ம கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் கூட்டின்னு போனார். அங்கே போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கானா, நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன், ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை, ஆனால் அந்த பொண்ணை அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையாக இருக்கு சார், செம்மையாக இருக்கு சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேறு பண்ணியிருக்கோம், யூ வில் சி. ஸோ தேங்க்யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் சங்கர் அண்ணா, இஃப் யூர் தேர் இஸ் தேர்ல, ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மேக்கிங் மீ பிலீவ் தட் நீ கிரியேட்டிவ்பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்ணுறேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் வேஸ்ட் டூ மச் டைம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து என்னை இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டார், முடியல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை 86 இயர் ஓல்ட் ஃபாதர் அண்ட் மை 80 இயர் ஓல்ட் மாம் ஆர் ஹியர். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எனிவே, ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஈவெண்ட். விழா தலைவன் ஷான் ரோல்டன், ப்ளீஸ் கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட் பிஃபோர் ஐ கால் ஹிம் ஆன். டு ஹவ் 10 செகண்ட்ஸ், கேன் ஐ டாக் அபௌட் அதுக்கப்புறம்? யா, ஓகே. ஸோ ஷான் ரோல்டனை வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் வந்து, சாரி ஷான், நாங்கள் ரெண்டு பேருமே லூஸு. இந்த ரெண்டு லூஸும் சேர்ந்து வேலை பண்ணால் என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்கள் ஐ திங்க் யூ வில் நோ சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் கிரேசி ஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மீடியோக்ரிட்டி. ரொம்ப பேசிட்டு இருந்தோம். ஓகே, ஐ டோன்ட் ஹவ் எனி திங் எல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒரு குவிக் கியூஎன், ஏதாவது கேள்விகள் இருந்தால் சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல சார், வை த டைட்டில் ரகுதாதா, வை நாட்
ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, எங்க பாக்யராஜ் சார் படம், எக் கவுமே எக் கிசான், ரகுதாத்தா ஹிந்தி கற்றுக்கணும், வேற என்ன? இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்ல, கரெக்டா? ஓ, நீங்க கோபமா கேட்டீங்களோன்னு நினைச்சேன்னா, எது எதுக்கு ரகுதாத்தா எதுக்கு அப்படி கேட்டார் அவரு. பாட்டி பாட்டி யாரு? தாத்தா தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன், பாட்டிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா தான், எம்எஸ் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க. சார் பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல, பாட்டி இல்லை பாட்டி இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க தமிழர்களை சொல்கிறீங்களா இந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்லிங்கல்ல, ஹிந்தி வெளியில் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை, ஹிந்தி திணிப்பை பற்றி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க, சைனீஸ் கற்றுங்க, ஜாப்பனீஸ் கற்றுங்க, உங்களுக்கு இஷ்டம். பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1938 போராடுறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஹிந்தியோட கிடையாது, எந்த மொழியிலும் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை, இந்த படம் திணிப்பு பற்றி. ஓ, ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, ஏன் அப்படி மாட்டி விடுறீங்க? இல்லை ஆதரவான்னு கேட்க வந்தேன். இல்லை இல்லை, நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை, அவங்க வந்து எப்படி நடித்தாங்க, நிறைய ரீடேக் பண்ணாங்களா, எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? நான் என்ன சொல்கிறேன் கீர்த்தி, நோ டு பி ஆனஸ்ட், ஷீஸ் லுக், ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள ரெண்டு பேரும் தெரியாது. ஸோ இனிஷியலி இட் வாஸ் லைக் வெரி ப்ரொஃபஷனல், பட் ஷீ பிகேம் அ ஃப்ரெண்ட் ஐ திங்க் செகண்ட் ஷெட்யூல்லேருந்து. அண்ட் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் who makes her co-stars also very enna solradhu comfortable and adana solla sonninga sir. No, jokes apart, she is a fantastic actor. I mean I don't have to say it, I'm already prove panitaanga. And also it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. Kirti Suresh vandu ipo hindi padam nadichittu irukanga. Yaarunga Kirti Suresh? Sari, இதில் வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி எதிர்க்கல, அதான் இல்லை, ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆம்பளை வயசில் நடிப்பாங்க அப்பா, அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆகிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையாக அதுதானே, ஆக்டரோட வேலை அதுதானேங்க, ஹிந்தி ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும் வாட் எவர், இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தியை எதிர்த்து இல்லைங்க, திணிப்பை எதிர்த்துது, ஹிந்தி திணிப்பு. இது வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு, ஹிந்தி மொழி கூட யாருக்கும் பிரச்சனை இருக்குது? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே யாராவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல, யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை. எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். வந்துச்சு சார். யூ 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 விட்டுருந்தாங்க சார். உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு, ஏன்னா இந்திய எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர்ப்பலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கு, திமுக ஆபீஸ் அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்லை அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா, அந்த மாதிரி சீன்கள் இதில் இருக்கா? அந்த மாதிரி அதுவும் இல்லைங்க, ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ப்ளஸ் ஆல்சோ அவர் நம்ம உதயநிதி சார் கூட அதானே சொன்னார், அவரே சொன்னார், அவர் இதே கேள்வி தான் யாரோ கேட்டாங்க அவரை, நீங்க தானே அது, வெரி குட், கேன் யூ ஹேவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம். ஓனன்ட்டே வந்து கலாகிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்லை அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஸோ எனிவே, தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? ஹலோ மிஸ்டர் சுமன், ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ டீசர் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்து ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர், அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது. உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல.
டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசர் டீசரோட ஐடியாவே அதுதான், இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது அது வந்து என்ன பண்ண என்ன இது நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டரில், இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பலை. ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ.